அதாவது ஒரு கலகம் செய்யாவிட்டால் உனது வயிறானது படியீர் என்று வெடித்து விடும். அப்படி எல்லாம் கிடையாது. ஏதாவது ஒரு பட்டி எரிகிறது. மரியாதை கிடைக்கவில்லை என்று மனம் தரித்து சென்று விட்டார். Thank you.
எங்கள் வாயற்படையில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறோம். அந்த மாட்டிக்கு தடி மாட்டிக்கு என்ன தெரியும்? எனக்கு தங்கை என்று பாராமல் படிக்கு அடித்து விட்டான். சபாவினை விலக்கி வருகையில் நடந்த சங்கதி தெரியுமானா? மாயமாக தானே தட்டி அவர் ஓகே அடிக்கவில்லை. விலக்கி வரும்படி சிவபெருமான் கட்டளையிட்ட போது தேவர்கள் கூட்டம் கூட்டமாக கூட்டமாக கூடிக்கொண்டு வந்தார்கள் வந்தார்கள். அப்படி வருகின்ற தருணத்தில் சபையை விலக்கி வருகின்ற போது தவறிதான் கை பிரம்பானது பட்டுவிட்டதை தவிர உன் தந்தையை வேண்டும் என்று ஓய் அடிக்கவில்லை. செல்வாம்பா மகன் என்னுடைய பேரன் எனக்காக 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கின்றார். இருக்கின்றார் அன்னவருடைய பங்கில் பங்கில் பட்டு பெருத்து பால்பானை பொங்கி இந்த வீரபத்திர சுவாமி அவருடைய குடும்பத்தில் தங்கி 1 கோடி 1 லட்சமாக வாங்க வேண்டும் என்று அந்த வீரபத்திர சுவாமி பிரார்த்திக் கொண்டிருக்கிறார். பார்வதியாரே பொறுப்பொருள் பொருள் பல பல துணையடைக்கவில்லையோ, பார்வதியாரே பொறுப்பொருள் பொருள் பல பல துணையடைக்கவில்லையோ, யார் எவராக இருந்தாலும் யார் எவராக இருந்தாலும் தெரிகிறேன் என்றால் அது தலை மறந்துவிடவேண்டும்.
கெடுதி காலத்துக்கு அழிஞ்சாயே. பார்வதா, உனது தந்தையை செய்த குறை எனக்கல்லையா? யாராவது இருந்தாலும் ஒரு தவறை தெரியாமல் செய்துவிட்டேன், என்னை மன்னிக்க வேண்டும் என்று கேட்டால் அதை அப்பொழுதே மறந்துவிட வேண்டும். ஆனால் உங்கள் தந்தை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆதலால் அவசரப்படாதே. உன் தந்தையுடைய கெடுதி காலத்துக்கு அறிகுறியாகிவிட்டது. முதல் முதலில் யாகம் செய்து குறைவடைய போவது போய் சுவரவடைய போக, இப்ப இரு யாகம் செய்து குறைவடைய போக சபையில் வந்து குறைவடைந்தார், யாகம் செய்து குறைவடைய போகிறார். தந்தை செய்யும் யாகத்தை நான் நிறுத்திவிட்டு வருகிறேன். யாகத்தை நிறுத்த செல்கிறேன் என்று சொல்கிறாய். ஆகப்படாது. ஆகையால் அவர் மதிக்க ஏறாது. ஆதலால் நீ போக வேண்டாம். பிறகு உன்னிஷ்டம். சாமி, போய் வா என்று சொல்லுங்கள். பிறகு உன்னிஷ்டம், போ. போய் வா என்று சொல்லுங்கள். என் பேச்சை மீறி சென்றால் இங்கு வருவது கஷ்டம். Thank you.
அப்படி இல்ல, தமிழ்நாடு வந்த நீ விளங்கக்கூடிய உமா பார்வதிக்கு மகனாக விளங்கக்கூடிய என்னோட பேர் கணநாதர். அதுவும் தவிர இதோ உமா பார்வதி நம்மளோட டயலாக விளங்கக்கூடிய உமா பார்வதி தன்னை விட்டு எங்க தனித்தனியாக செல்கின்றார். தன்னோட தாயாக விளங்கக்கூடிய உமா பார்வதி எங்க செல்கிறேன்னு போய் காண வேண்டும். எனக்கு ஒரு பயமாக இருக்கின்றது. தந்தையே என்னமோ
நம்மை விட பக்கத்தில் யாரும் கிடையாது கிடையாது அல்லது தந்தையே புதல்வியாகிய ஆச்சாணி வந்திருக்கின்ற தலை நிமிந்து பாருங்க தந்தையே Thank you.
சாகட மாட்டேன் சாண்டாள் ஜீரோ.